எலியாவுக்கு பஞ்சம் என்ற ஒரு விஷயம் அவன் அந்தரங்க வாழ்க்கையில கிடையாது. வெளியரங்கமாய் அந்த கேரி தாற்றண்டையிலே வற்றி போன நிலைமை வந்தது வெளிப்பிரகாரமாய். ஆனால் எலியாவுடைய ஆத்துமா வரளவில்லை, எலியாவுடைய ஆவியில வறட்சி இல்லை. ஏனென்றால் தேவன் பேசுகிறவராகவே வெளிப்பட்டார். ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. எதுங்க வறட்சி? ஒரு மனுஷன் நல்ல கவனி, இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு எழுப்புதல் என்ன என்று கர்த்தர் தான் சொல்லித்தர முடியும். அசுவாதம் ஆசுவாதம் உலகபூர்வமான விஷயங்களையே சிந்திக்கும்படி பிசாசு அநேக கிறிஸ்தவருடைய மனதை மயக்கி விட்டு இருக்கிறார், சத்தியத்தை விட்டு திசை திருப்பி இருக்கிறார். ஆவியில அக்னியை எடுத்து விட்டு வெளியே இருக்கிற அக்னிக்காக தேட வைத்திருக்கிறார். உள்ளே இருக்கிற ஆகாரத்தை பஞ்சமாக்கி வெளியே இருக்கிற போஜனத்திற்காய் ஓட வைத்திருக்கிறார். உள்ளே இருக்கிற அந்த செழுமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியே செழுமை உண்டோ என்று பார்க்க வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனா அது! எனக்கு உங்களுக்கு எவ்வளவு எளிதாக வந்து ஒட்டி கொள்ளுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை வெட்டும்படிதான் பலிபீடத்தின் முன்பாக நம்மை வைக்கிறார். அந்த பலிபீடத்தில் நாம் வெட்டப்படுவதற்கு முன்பாக வார்த்தை வரும். இந்த வார்த்தை வந்து வெட்டனாதாது சரியான தகன பலி. சர்வாங்கமும் வெட்டப்பட வேண்டும். ஒரு அங்கம் கூட நமக்குன்னு வைக்கப்பட கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் சர்வாங்க தகன பலி. எந்த அங்கமும் எனக்குன்னு இருக்க கூடாது, எந்த பங்குன்னு எனக்கு நான் வைத்துக் கொள்ள கூடாது. சர்வாங்கமும் சர்வ பங்கும் பலிபீடத்திலே அக்னிக்காக ஒப்பு கொடுக்கப்படுவது தான் தகன பலி அல்ல, சர்வாங்க தகன பலி. நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் தேவனுக்காய் எழும்புவதாக கர்த்தாவே.